ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? ஒரு நல்ல அப்டேட்டில் வந்திருக்கேன். தமிழக அரசு பள்ளிகளில் 26/10/2020 அன்று மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். வீடியோக்குள்ளே போகலாமா? பிஃபோர் தட், சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் நானி வீடியோ, ப்ரெஸ் பெல் ஐக்கான் ஃபார் கெட்டிங் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அவர் வீடியோ. Give a like, comment, share to your friends. Keep supporting us. ஒரு மனிதன் வாழ்க்கையில் முழுமை அடைய வேண்டுமென்றால் மூன்று முக்கியமானதாக தேவைப்படுகிறது. ஒன்று, கல்வி, செல்வம், வீரம். இந்த மூன்று இருந்தால் மனிதனுடைய வாழ்க்கை முழுமை அடையும் என்று சொல்கிறார்கள். கல்விக்கு அதிபதி பிரம்மா. பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி தேவி கலைமகள். செல்வத்திற்கு அதிபதி விஷ்ணு. விஷ்ணுவுடைய மனைவி லக்ஷ்மி தேவி அலைமகள். வீரத்திற்கு அதிபதி சிவன். சிவனுடைய மனைவி பார்வதி தேவி மலைமகள். 26/10/2020 வெற்றி திருநாள் என்று சொல்கிறார்கள். ஏன் வெற்றி திருநாள் அப்படின்னா, அதனால தான் வந்து அன்னைக்கு வந்து எல்லாரும் கல்வி கற்றுக்கணும், கல்வியில் சேரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தமிழக அரசு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. 26/10/2020 அன்று மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று. அது வந்து அந்த அன்னைக்கு வந்து வெற்றிக்குரிய நாள், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி 26/10/2020 அன்று கல்வியில் சேரணும். அதாவது வித்தி ஆரம்பம், என்னது வித்தி ஆரம்பம், கல்வியின் தொடக்க நாள் என்று சொல்வார்கள். அதாவது அந்த நேரத்தில் கல்வியை ஆரம்பித்தா பரிபூரண அறிவு கிடைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, சரிங்களா? இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, இந்த விஜயதசமி எப்போ வரும் அப்படின்னா, தமிழ் மாதமான புரட்டாசி, புரட்டாசியில் வரும். ஆனால் இந்த வருடம் பெரும்பாலும் புரட்டாசியில் தான் வரும், ஆனால் இந்த வருடம் மட்டும் ஐப்பசியில் வருது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது, சரிங்களா? அதான் அப்புறம் இந்த தமிழக அரசு வந்து விஜயதசமி அன்னைக்கு 26/10/2020 அன்று 5 வயதுடைய குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தி இருக்கிறது. அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணணும்? நம்முடைய குழந்தைகள், 5 வயது இருக்க குழந்தைகளை அன்னைக்கு வந்து நம்ம அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், வெகு சிறப்பாக செயல்படுது. இன்றைக்கி அரசு கல்லூரி, அரசு பள்ளியும் சரி அரசு கல்லூரியும் சரி வெகு சிறப்பாக பயன்படுகிறது. அதாவது அங்கன்வாடியில் பயிலும் 5 வயதுடைய குழந்தைகளை 26/10/2020 அன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சேர்க்க வேண்டும். ஆகையாலே அங்கன்வாடி இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது ஒரு 5 வயது குழந்தைய இருந்து எங்கே இருந்தாலும் அந்த குழந்தையை அங்கே சேர்க்கணும், சரிங்களா? 25/10/2020 அது என்ன நாள் அப்படின்னா, நாம் பெற்ற கல்வி வெற்றிக்கு நன்றி கூறும் நாள், தெரிவிக்கும் நாள் தான். அது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை என்று சொல்லுவோம். அதனால தான் 26/10/2020 கல்வி ஆரம்ப நாள், வித்தியாரம்பம். தங்களுடைய பகுதியில் உள்ள 5 வயதுடைய குழந்தைகளை அருகில் உள்ள அரசு மற்றும் அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்கணும். ஆகையால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு போங்க. அரசு பள்ளியில் குழந்தைகளை சேர்க்குறாங்க 26/10/2020 அன்று. அது மட்டும் இல்லை, தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சிறப்பு என்ன அப்படின்னா, அன்னைக்கே அந்த குழந்தை சேர்க்கும் பொழுதே அவர்களுக்கு இலவசமாக பாட புத்தகங்களும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் எங்கே நடக்கும் இது? ஏன்னா இன்றைக்கி வந்து கல்வித்துறையில் உயர்கல்வியாகட்டும் பள்ளிக்கல்வித்துறையாகட்டும் தமிழகம் வந்து முன்னே சென்றுட்டுருக்குது, முன்னோடியாக இருக்குது. அதற்காகத்தான் அந்த அன்னைக்கு வந்து சிறப்பு சேர்க்கை என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. இந்த வீடியோவை வந்து எங்களுக்கு பார்த்து, இந்த எங்கள் யூடியூப் சேனல் நானி யூடியூ வந்து எஜுகேஷனுக்கு வேண்டி ஆரம்பித்தது, இதை வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் இதை ஷேர் செய்யுங்க. எல்லா மாணவர்களும் அரசு பள்ளியில் சேர்ப்போம் என்று கூறிக்கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி.